ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம குரூப் 4 எக்ஸாமில் சப்ஜெக்ட் வைஸ் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த வருஷம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜில் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தமிழ். ஸோ தமிழ் வந்து டோட்டல் 100 கொஸ்டின், அதில் பகுதி ஏ பார்ட் ஏல வந்து 38 கேள்விகளும், பார்ட் பியில் வந்து 33 கேள்விகளும், பார்ட் இயில் வந்து 29 கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்திங்கன்னா 73 கேள்விகள் மொத்தமாக கேட்கப்பட்டது. அதில் ஒவ்வொரு பார்ட் வைஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 8, 11 கேள்விகள் அதிகபட்ச கேள்விகள் யூனிட் 8லேருந்து கேட்கப்பட்டது. அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ், அதிலேருந்து 11 கேள்விகள் கேட்கப்பட்டது. அடுத்தது பாலிட்டியில் 10 கேள்விகள் கேட்கப்பட்டது. ஹிஸ்ட்ரியில் 10 கேள்விகள் கேட்கப்பட்டது. ஐஎன்எம்லேருந்து 8 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதேமாதிரி எக்கனாமிக்ஸில் அந்த டைம் 9 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அடுத்த ஜியாகிரஃபி அந்த யூனிட் 9லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. ஜியாகிரஃபியில் வெறும் 4 கேள்வி தான், யூனிட் 9 எடுத்துக்கிட்டால் 3 கேள்வி தான் கேட்கப்பட்டது. சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜியெல்லாம் சேர்த்து மொத்தமாகவே 7 கேள்விகள் தான் கேட்கப்பட்டது. ஸோ இந்த வருஷம் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை நம்மளுக்கு யூனிட் 8, கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸில் தான் அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அடுத்தது மேக்ஸில் 27 கேள்விகள் இந்த வருடம் வந்து கேட்டிருந்தாங்க, அது என்னென்னு பார்த்துடலாம். ரேஷியோலேருந்து 2 கேள்விகளும், பர்சன்டேஜ் சதவீதத்திலேருந்து 1 கேள்வியும், ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎத்திலேருந்து 6 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட மேக்ஸ்லேயே அதிகமான கேள்வி கேட்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஹச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் தான். அடுத்ததாக தனி வட்டி கூட்டு வட்டியிலேருந்து 2 கேள்விகள் கேட்கப்பட்டது. வால்யூம்லேருந்து 4 கேள்விகள், டைம் அண்ட் ஒர்க்கிலேருந்து 1 கேள்வியும், அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்லேருந்து 1 கேள்வியும், பிளட் ரிலேஷன்லேருந்து 1 கேள்வியும், ரீசனிங்லேருந்து 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. அதே மாதிரி என் தொடர் வரிசை நம்பர் சீரீஸில் 2 கேள்வியும், சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குகளை 1 கேள்வியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 1 கேள்வியும் கேட்கப்பட்டது. ஸோ எப்போவுமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் நம்மளுக்கு அதிகமான கேள்விகள் வரும், ஆனால் அந்த டைம் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் வெறும் 1 கேள்வி மட்டும்தான் வந்திருந்தது. ஸோ எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஹச்சிஎஃப், எல்சிஎம் அண்ட் தனி வட்டி கூட்டு வட்டி இந்த இதில் இருந்தெல்லாம் எப்பயும் போல நம்மளுக்கு அதிகபட்ச கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் எந்தெந்த கேள்விகள் எந்த பாடப்பகுதியிலேருந்து எக்ஸாக்டாக வந்திருக்கு, எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.